சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 24/8/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 10 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போட்டாலும் மேப்பில் போட்டாலும் பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணித்தரோம். நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை. நீங்கள் வாங்கின மாடு கண்ணு பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கொடுத்தா போதுங்க. இன்றைய பதிவில் வட இந்திய சினை மாடுகள், காங்கேயம் 2 பல் மயில பூச்சி காலைங்க, தரமான செவல கிடாரி கண்ணு என மொத்தம் 10 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த பதிவு பிடிக்குதோ அந்த பதிவில் வர்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விளக்கம் முழுமையாக தெரியுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 11 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல பெருங்கூட்டு ரெட்டநாடி உடம்பு பால்வர்க்கமான ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க. கண்ணை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ஊக்கமாக இருக்குது, எந்த அளவுக்கு பால் குடித்து வளர்ந்துருந்தால் கண் இந்த அளவுக்கு நல்ல ஊக்கத்தில் வரும் அப்படின்ட்டு. நல்ல நெட்டு போக்குங்க, நல்ல பெருவெட்டுங்க. தாய்மாடு வந்து நல்ல கரவைத்திறன் இருக்கக்கூடிய மாடு. கண்ணு வந்து நல்ல கோழி முட்டாட தெளிவான கிடாரி கண்ணுங்க. நல்ல உருட்டுங்க. மூக்கு குத்தி கொடுக்கணும்னாலும் நம்ம மூக்கு குத்தி கொடுக்கலாம். செவல கண்ணு கிடாரி கண்ணு வாங்கணும், நல்ல தரத்தில், நல்ல பெருங்கூட்டில், நல்ல கால் ஊக்கத்தில், தெளிவான கண்ணாக, பால் வர்க்கமான கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கண்ணுக்கு போகவே 3 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. இதுவும் தலையீட்டில் கண்டிப்பாக 2 லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க. அந்தளவுக்கு நல்ல தரத்தில் கண்ணு தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான தரத்தில் நல்ல தரமான செவலை கன்றுகள் சமீபமாக விற்பனைக்கு வர்றதில்லைங்க. அதனால் இந்த கண்ணோட விலை 25,000ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல தரமான 2 பல் போட்ட இனவிருத்தி பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கக்கூடிய நல்ல முகலட்சணமான மயிலை பூச்சி காளைங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல கொம்பு தலை, நல்ல முகலட்சணம், எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் இனவிருத்தி பயன்பாட்டுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஒரு கயிறில் தான் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கொம்பு தலை, அளவான கொம்பு தலை, எந்த விதமான கழிப்பும் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க. வால் இறக்கம், கண் வந்து காலைக்கு வந்து நெட்டுப்போக்கு, முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளி என எல்லா பொறுப்பும் இருக்குது. மாடுகள் மிதிக்கிறது நல்லா மிதிக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. 2 பல் பெருங்கூட்டு மயிலை பூச்சி காளை, நல்ல நிறக்காளுங்க. இனவிருத்தி பயன்பாட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். இல்லை வீடியோ பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு 2 பல் மட்டும் போட்டிருக்கிறதுக்குங்க, குறக்கடவு இல்லாமல் இருக்கிறதுக்கு, நல்ல பெருவெட்டாக வர்றதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. காலை பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல முகலட்சணம், நல்ல நெட்டுப்போக்கு, முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளி என எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. மாட்டுக்கும் நல்லா அருமையாக தாண்டுதுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க. தரத்தில் அருமையான இனவிருத்தி காலை. இருப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாமுங்க. நாள்தோறும் மதியம் 12 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு, அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவு என ஒரே இடத்துல ஒரு 15 விற்பனை பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. ஏன்னா நம்ம நாள்தோறும் வீடியோ போடுறோம், நாள்தோறும் பதிவுகளுக்கான விளக்கத்தை சொல்கிறோம். நண்பர்களுடைய தேவைக்கு ஏற்ப காங்கேயம் மாடு, வட இந்திய மாடு, காளைக்கன்று, கிடாரி கன்று என எல்லாத்தையுமே கலந்து ஒரே பதிவில் நம்ம கொண்டு வர்றோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 8+7 ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க. கன்று ஈனுவதற்கு இன்னும் வந்து ஒரு 15-20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நல்ல சொரவ வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடி, பெரும் மடியை விடும்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல புறமடிங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்தது. நம்ம வந்து கால்நடை மருத்துவரை வர சொல்லி 4 காம்பு செக் பண்ணி, கண்ணுக்குட்டியோட உருவத்தெல்லாம் செக் பண்ணி, சுழி பல் எல்லாமே செக் பண்ணி தான் இதை பதிவாகவே எடுத்துருக்குறோங்க. மாடு வாங்கினவங்ககிட்டையும் நம்ம வந்து 1-4 தடவை கேட்காம நம்ம பதிவாகவே போடுறது இல்லைங்க. ஏன்னா 8+7 5 லிட்டர் கறகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பெருவெட்டான மாடு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம்.
ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்ங்க. நல்ல மாடுங்க, நல்ல பெருவெட்டு, நல்ல கொம்பு தலையில், நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் இறக்கம் எந்தளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு சொரவு வைக்குதுங்க. ஏன்னா நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் தான் வந்து இந்த மாதிரி வந்து சொரவு வந்து முன்னாடி தொப்புலேருந்தே சொரவு ஆரம்பிக்குங்க. அதனால் இன்னொரு 20 நாளில் கண்ணு போட்டுரும். நல்ல குணத்தில் இருக்குது, எந்த கழிப்பும் இல்லாமல் இருக்குது, பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. அதே மாதிரி மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க. நீங்கள் போய் தொட்டு பார்க்கணும்னாலும் தாராளமாக போய் தொட்டு பார்க்கலாம். நல்ல மாடு, நல்ல குணத்தில் இருக்குது. விற்பனை விலை 70,000 ரூபாய். மாட்டினுடைய உரிமையாளர் 8+7 ஒரு 15 லிட்டர் கறவை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தலையீத்துங்க, 2 பல், நல்ல பெருவெட்டு, சுழி சுத்தமான ஒரு ரெட் சிந்தி கிடாரிங்க, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய லைனேஜுங்க. இதனுடைய தாய்மாடு வந்து பார்த்தீங்கன்னா 7+7 14 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. ஈரோடு மாவட்டத்தில் தான் இருந்த மாடுங்க. இதனுடைய தாய்மாடு வந்து ஈரோடு மாவட்டத்தில் நல்லா கறந்துட்டுருக்க மாடு. அதுக்கு ரெட் சிந்தி சனி ஊசி போட்டு பிறந்த ஒரு தலையீத்து கிடாரிங்க. இதுவும் நல்ல குணம்ங்க, நல்லா பைசெட் வந்து நல்லா வருங்க. இன்னொரு 10 நாள் to 15 நாளில் கண்ணு போடும். 2 பல் தான் போட்டிருக்குதுங்க. நல்ல பெருவெட்டுங்க. வீடியோவில் பார்க்குறவங்க நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டாக தெரியும். நல்ல நிறக்காலில் இருக்குது. காம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொன்று இடைவெளியோட நல்ல ஊசி காம்பாக தெளிவாக இருக்குங்க. கண்டிப்பாக தலையீத்தில் முறையான அடர்த்தியான முறையான பராமரிப்பு, கன்று வந்து இன்னதுக்கப்புறம் நஞ்சுக்கொடி வந்து முறையாக சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டு, சீம்பால் வந்து மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் திருப்பணும் அப்படின்னம்னா, கன்று இனியதுலேருந்து ஒரு 15வது நாள் நம்ம கறவைக்கு கொண்டு வரும்போது 5-5 லிட்டர் கறவைங்கிறது சாதாரணமாக கறக்கிற அளவுக்கு இந்த மாடு கறக்குங்க. ஏன்னா மாட்டினுடைய லைனேஜ் வந்து அந்த மாதிரியான நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு லைனேஜ். இளம் பொருளாக வாங்கணும், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், பல்லு பாக்கியில் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். இன்னொரு 10 to 15 நாளில் கண்ணு போடுங்க. இன்னும் நல்ல மடி வந்து தான் போடுங்க. பின்னாடி வந்து நல்ல மடி இலக்கம்ங்க. முன்னாடி தொப்புள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இறக்கம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். பல் வந்து 2 பல் தானுங்க. நல்ல தரமான கிடாரி. வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னாலும் வீடியோ பார்த்து வாங்கணும்னாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 67,000 ரூபாய்ங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அதனுடைய தாய் இவ்வளோ கறக்கும் இந்த மாதிரி லைனேஜுங்கிற நமக்கு தெரியாது. இதனுடைய தாய்மாடு 7+7 14 லிட்டர் கறவை. இங்கே லோக்கலில் ஈரோட்டில் இருந்த மாடு, அதுக்கு பிறந்த ரெட் சிந்தி சினை ஊசி போட்டு பிறந்த கிடாரி. 2 பல் இருக்குதுங்க. 2 பல்லையே வந்து ஈத்து மாடு எப்படி நல்லா மடி வைக்குமோ அந்தளவுக்கு நல்லா மடி வச்சு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ம் ஈத்து பல் கடைமுளைப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் இல்லாத தரமான காங்கேயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. வீட்டில் ஒரு மாடு நின்னாலும் நல்ல குதிரை உடம்பில், நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தில், நல்ல கொம்பு தலையில், மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல், கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாமல், நல்ல திமிலேற்றத்தில், நல்ல குதிரை உடம்பில், நெட்டுப்போக்கான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கேயம் கண்ணு போடுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது, பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. வால் பார்த்திங்கன்னா நல்ல இறக்கம், நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, வயிறு தொங்கல் இல்லாமல், கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல், வீட்டில் நின்னாலும் நல்லா நிமிந்த பார்வையோடு தெளிவாக நிற்கக்கூடிய மாடுங்க. முதல் முறை வாங்குறவங்க நல்ல காங்கை மாடாக வேணும், பல் வந்து சேர்ந்து சேராமல் இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இருக்கக்கூடாது, தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. 3 உடிவால் மடியில் இருக்குங்க. 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. நல்ல கொம்பு தலை, நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்பு, வால் இறக்கும். காம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 காம்புமே வந்து தனித்தனியாக நல்ல ஊசி காம்பாக தெளிவான காம்பு அமைப்பில், சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னாலும் வீடியோ பார்த்து தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்தும் தேர்வு பண்ணலாம், வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க. இதனுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ம் ஈத்து ஒரு ஷோ குவாலிட்டியான மயில மாடுங்க. எல்லா பொறுப்புமே இருக்குங்க. இதுக்கும் மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம்,
காங்கேயம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. வீட்டுக்கு நல்ல அழகு லட்சணத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் குணவனத்தில் மாடு வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இன்னும் 10 to 15 நாளில் கன்று ஈனுங்க. மாடு எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க. கொம்பு பயிர் கொம்பு நல்ல முகலட்சணம், வால் வந்து ரொம்ப சன்ன வால், காம்பு காம்பு நல்ல இடைவெளி, நல்ல பின்னாடி வந்து மடி சுருக்கம், நெட்டுப்போக்கு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும் அப்படின்னாலும் தெளிவுபடுத்தி வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. ஏன்னா ஒரு காங்கேய மாடு அப்படிங்கிறது பாலோட அளவீட்டில் மட்டும் அதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுறது கிடையாதுங்க. அதனுடைய உடல் அமைப்பு, கொம்பு அமைப்பு, முகலட்சணம், ஏறுகால் மாடா, குறுங்கால் மாடா, கால் அணைக்கணுமா அணைக்க வேண்டாமா, பெண்கள் பிடிக்கலாமா, பெண்களுக்கு பால் கறக்கலாமா, இந்த மாதிரி ஒரு 15 விஷயத்தை உள்ளடக்கி தான் ஒரு மாட்டினுடைய விலை தீர்மானம் செய்யப்படுதுங்க. இதனுடைய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 2 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் இருக்குங்க. ஈன கூடியது 3வது ஈத்து, 10 நாளில் கன்று ஈனுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. ஒரு மாடு வீட்டில் இருந்தாலும் நல்ல முகலட்சணத்தில் சுழி சுத்தத்தில் ஷோ குவாலிட்டியான ஒரு மயில மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. எல்லா மாட்டையும் நம்ம ஷோ குவாலிட்டி மாடு அப்படின்னு நம்ம குறிப்பிட்றது இல்லைங்க. அந்தந்த மாடு அந்தந்த தரத்தில் இருந்தால் நம்ம அதை வந்து குறிப்பிட்றோம். நம்ம சொல்கிற உத்தரவாதம் காங்கேயங்கன்று போடுங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், 4 காம்பில் பால் வரும், சுழி சுத்தமாக இருக்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இதில் மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றிக்கலாமுங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இல்லாமல் மாற்றங்கள் வருது அப்படின்னா கன்று போட்டு சீம்பால் மாறினதுக்கப்புறம் 5 நாள் 6 நாளுக்கு அப்புறமும் பாலுக்கு ரொம்ப குறும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா தான் நம்ம வந்து நம்ம வாங்கின இடத்துல அவங்களுக்கு ஒரு தகவலை வந்து கூப்பிட்டு சொல்ல முடியுங்க. நம்ம வந்து மாற்றி கொடுக்கறதுக்குன்னு இந்த ஒரே ஒரு மாடு தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் மாடு அப்படின்னு நம்ம யாருக்குமே சொல்கிறது கிடையாதுங்க. வீடியோவில் பார்க்குற மாட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம், நேரில் வந்து பார்த்தும் நீங்கள் மாற்றிக்கலாம். வியாபாரத்தில் எந்த மாடு இருக்குதோ அதே விலையில் மாடு இருந்தால் அதே விலைக்கு மாற்றிக்கலாம். கீழ் விலையில் இருந்ததுன்னா மேல் பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த விலையோட அதிக விலையில் மாடு வாங்கினீங்கன்னா மேலே பணம் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது தலையீத்துங்க, 2 பல்லுங்க, சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தனப்பிள்ளை கிடாரிங்க, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க, கண் வந்து காலக்கன்று ஈனி இருக்குதுங்க, ஒரு 3 நாள் ஆகுதுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, மயிலை கண், காலக்கண், காங்கேயங்கன்று சுழி சுத்தமாக ஈனி இருக்குது. கன்றினுடைய வீடியோவை இன்றைக்கி போடலிங்க. மாடு நல்ல குணம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், கால் அணைக்காமல் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. நல்ல மாடு, நல்ல பெருவெட்டு, கால் அணைக்காமல் நேரம் 2 to 2.5 லிட்டர் பால் கறந்துக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து தெளிவுபடுத்தி கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கலாமுங்க. தலையீத்துங்க, 2 பல்லுங்க, காலைக்கன்று காங்கேயம் மயிலை காலைக்கன்று இனி 5 நாட்கள் ஆகுது, கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க, 2.5 லிட்டர் வரைக்கும் கறவை வருதுங்க, நல்ல குணம், நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல பெருவெட்டான மாடுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. தலையீத்தில் பல்லு பாக்கியில் நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். மாடு மட்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனை இல்லைன்னா கூட கண்ணே இல்லைன்னா கூட 35 to 36,000 ரூபாய்க்கு சந்தையில் வைக்குங்க. அந்தளவுக்கு பெருவெட்டுங்க. கண்ணோட 2 பல்ல கால் அணைக்காமல் இருக்குதுங்க. கால் அணைக்காமல் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்பலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2வது ஈத்துங்க, வட இந்திய சினை மாடுங்க, இன்னும் 10 நாளில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. அணைக்காமையும் கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அணைச்சி கறக்கணும்னே சொல்கிறோமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க, குறைப்பழுது எதுவும் இல்லைங்க. கறவைத்திறன் வந்து 6+5 11 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. முன்னாடி தொப்புள் இறக்கம் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல நரம்பு தார, காம்பு காம்பு நல்ல இடைவெளி, பூங்காம்பில் தெளிவாக இருக்குதுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. குறைந்தபட்சம் 4+4 8 லிட்டர் கறக்கலாமுங்க. அதிகபட்சம் 6+5 11 லிட்டர் கறக்கலாம். அதை நம்ம பண்ணுற பராமரிப்பும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அடர்தீவனம் தான் வந்து வேறுபடுங்க. அடர்தீவனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெல் உம்மித்தவுடு, நெல்லந்தவுடுங்க, பாலத்தவுடு, அப்புறம் நீங்கள் வந்து
பருத்திக்கொட்டையோ இல்லை வந்து புண்ணாக்கோ இல்லை வந்து உளுந்தங்குறணையோ இல்லை மக்காசோளமாவோ இதில் எது வேணாலும் கலந்து கொடுக்கலாம்னு. மக்காசோளமாவு வந்து இந்த மாதிரி அதிக கறவை இருக்கிற மாடுகளுக்கு நம்ம கொஞ்சம் கலந்து கொடுக்கும் பொழுது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையாமல் அது பார்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை தண்ணி வைக்கிறது, மக்காசோளமாவு வந்து நல்ல பால் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய்ங்க. நல்ல குணம்ங்க, நல்ல பெருவெட்டுங்க, நல்ல மடிகால் சுத்தம், நல்ல தொப்புள் இறக்கம், 6+5 11 லிட்டர் வரை கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 நாளில் கண் போட்டுரும், நல்ல காம்பு அமைப்பில் தெளிவாக இருக்குதுங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 68,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஒரு செவலை கண்ணு, கிடாரி கண்ணுங்க. கன்றினுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 7 மாதங்கள் இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் காங்கேயம், செவலை, கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கலாம்ங்க. விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. கண்ணுக்கு குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சாச்சுங்க, கயிறு மாற்றி வச்சாச்சுங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோம். குறைப்பழுது இல்லைங்க, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. 7 மாதம் ஆச்சுங்க. செவலை கண்ணு, கிடாரி கண்ணு நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம், வீடியோ பார்த்தும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அடுத்து தான் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க, 2 பல், மயிலை, கண்ணு மாடுங்க. கிடாரி கன்று இனி 15 to 20 நாள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க. முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருந்தால் வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்தோம்னா கண்ணுக்கு 1 லிட்டர் பால் தெளிவாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. வீடியோவில் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைப்பட்டதுனால அந்த ஒரு தெளிவாக வீடியோ இல்லாத மாதிரி இருக்குங்க. அது லென்ஸ் வீடியோ எடுக்கும் பொழுது வந்து கை வச்சு விசுக்குன்னு எடுத்ததுனால அந்த லென்ஸ் மட்டும் அழுக்காயிருச்சுங்க. அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் தெளிவற்றது மாதிரி இருக்கும். மாடு கண்ணு சுழி சுத்தம், பல் 2 பல்ல இருக்குதுங்க. கண்ணு கிடாரி கண்ணோட இருக்குது, கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். பல் பாக்கியாக கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் மாடு கண்ணை அவுத்துடுறாங்க, கண்ணை பிடிச்சி கட்டுறாங்க, பால் கறக்கிறாங்க, என்ன அணுகுமுறையில் கறக்கிறாங்கிற வரைக்கும் தெரியுங்க. ஏன்னா தலையீத்தில் இந்தளவுக்கு குணமான மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் குறைவுங்க. ஏன்னா கண்ணு போட்டு பாலுக்கு பழக்கினா கூட சில மாடுகள் வந்து நகருங்க. சில மாடு வந்து அதனுடைய பிறப்பு இயல்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்குங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து அதை உடல் கூச்சம் இல்லாமல் மடி கூச்சம் இல்லாமல் நீவிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்காதுங்க. சில மாடு கண்ணுக்குட்டியிலேருந்து கண்ணு போடுற வரைக்கும் மேலே கையே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கண்ணு போட்டால் தெளிவாக நிற்குங்க. அதனால் மாடுகளினுடைய அமைப்பை பொறுத்தா அதனுடைய கறவைத்திறன், கூடுதலாக சொல்லணும்னா நம்மளுடைய நேரம் காலம் அப்படின்னு கூட சொல்லலாமுங்க. கண்ணு கிடாரி கண்ணு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நேரம் 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். 2 பல் தானுங்க. இன்னும் 4 பல், 6 பல், 8 பல் ஆகிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க.
நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் குறித்த நேரத்தில் உங்களுக்கு வீடியோவை நம்ம போட்ட உடனே உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபை ஆகுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.